ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையாஸ் குயின் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால் பசங்க ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்ட்டு ப்ரெட்டு பஜ்ஜியும் கொஞ்சமாக ஒரு கப்பு போட்டு நான் வந்து ஒரு கேசரி பண்ண போகிறோம். ஸோ நார்மல் கேசரி தான், அதுதான் வேணுங்கிறாங்க. நாட் சக்கரை கேசரி வேண்டாங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நார்மல் கேசரி ஒரே ஒரு கப் போட்டு போட்டு செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட சாஸ் பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இது நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் செய்கிறது தான் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து இது நாட்டு சர்க்கரை கேசரி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதில் என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு கப்பு ரவைனா 2 கப்பு சர்க்கரை, 3 கப்பு தண்ணி, அதான் கணக்கு, அதான் அளவு. 1, 2, 3 அதான் அளவு. ஸோ இதை நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரவையை. ஸோ ரவை நல்லா வெந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே வறுத்த ரவை தான். ஸோ சும்மா லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேசரி நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு ரவையை வெந்து போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 கப்பு தண்ணி நான் வந்து அளந்து ஊற்றிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு லெமன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் அதில் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஸோ தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து ரவையை எடுத்து போட வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வெனஸ்டே. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா 31st சொன்னாங்க, இப்போ 21 டேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாம் 1 வீக் தான் ஸ்டாக் பண்ணியிருப்போம். ஸோ தீர தீர நம்ம போய் வாங்கிக்க தான் வேணும். யாராவது ஒரு ஆள் போய் வாங்கிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை இந்த 21 டேஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறதா மெயினாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நம்ம வந்து என்கேஜாக வச்சுக்கணும். மோஸ்ட்லி அவங்களை வந்து எப்போ பார் டேபு, ஃபோனு, லேப்டாப் இப்படின்னே இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களா தான் அவங்களுக்கு வந்து பசில்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நம்ம செய்ய சொல்லலாம். அது மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொழுது போகும். தென் இன்டோர் கேம்ஸ் கூட விளையாடலாம் அவங்களோட. நம்மளும் கேரம் போர்டு, செஸ்ஸு, பல்லாங்குழி அந்த மாதிரிலாம் விளையாடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1st to 9th வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரீ ஆயிடுவாங்க, எக்ஸாம் டென்ஷன் இருக்காது. ஸோ அவங்கள வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ண சொல்லலாம், க்ளீன் பண்ண சொல்லலாம். புக்ஸ் எல்லாம் வேணும் வேணாங்கிறதெல்லாம் அவங்களே எடுத்து வைக்க சொல்லலாம். நோட்டில் ஏதாவது பேஜஸ் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து வைக்க சொல்லலாம், பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு சொல்லலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்மக்கிட்ட நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து நீ அதை செய், நீ இதை செய், நம்ம யாரையும் கமாண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணி வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஃப்டாக சொன்னால் தான் குழந்தைங்களும் எடுத்துக்குவாங்க, இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி அவங்க வீடை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் ஜாப் பாய்ஸ்க்கு இது ஒரு நல்ல டைம். உங்களுக்கு நீங்கள் வந்து கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணலாம். நம்மளோட பீரோ, ஷெல்ஃபு, வாட்ரோப் அதெல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். நம்மளே க்ளீன் பண்ணாமல் இப்போ குழந்தைங்களோட ஷெல்ஃபாக அவங்களே வர சொல்லி உட்கார வச்சு எது அவங்க போடுறாங்க ட்ரெஸ் எது வேண்டாம் வேண்டாம் அதை நம்ம பிரித்து எடுத்து அவங்க அடிக்க வைக்க சொல்லலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் நம்ம எல்லாமே நம்மளே சொல்லிக்கணும். ஹஸ்பண்ட்ஸும் கொஞ்சம் இது கோஆப்ரேட் பண்ணணும். அவங்களும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல டைம், ஆஃபீஸ் ரூம், ஃபைல்ஸு அதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே நல்லா இளையராஜா சாங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டுகிட்டே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். இப்போ நல்லா இந்த கேசரி அந்த இது தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம வந்து இப்போ ரவையை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தண்ணி கொதிச்சு நான் ரவையை போட்டு நல்லா வந்து கிண்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னே முக்கால்லேருந்து 2 கப்பு சர்க்கரை மட்டும் எடுத்துக்கலாம், போதும். கரெக்டாக இருக்கும் இனிப்பு, ரொம்பவும் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் இருக்கும். 5 மினிட்ஸ் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு.
தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு இருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க் பண்ணலாம். டெய்லியும் ஒரே நாளில் நம்ம எல்லாமே பண்ணாமல் நமக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக, ஈவன் ஷெல்ஃபை கூட நீங்கள் ஒவ்வொரு ஷெல்ஃபாக பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளீனிங் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து இவங்க சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, பயங்கர மோட்டிவேஷனலான சேனல் வந்து க்ளீனிங்காக உள்ளது அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க அவ்வளோ அழகாக வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க க்ளீனிங்காக, வீட்டை க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு, கிச்சன் க்ளீனிங் ஆகட்டும், வார்ட்ரோப்பு, டாய்லெட்டு எல்லாமே, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எப்படிலாம் பண்ணலாங்கிறத. நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்களோட வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன். இப்போ கூட நானும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரோப் ஷெல்ஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலான்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீட்டில் எல்லாருமே இருப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்குள்ள எந்த சண்டையும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்க நம்ம கூடவே இருப்பாங்க, ஸோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா எந்த சண்டையும் வராது. அப்புறம் இது கூட பண்ணலாம், நான் நினச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட மேரேஜ் ஆல்பம், மேரேஜ் சிடிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். குழந்தைங்களெல்லாம் நம்ம எங்கே இப்போ மேரேஜுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறதே இல்லைல்ல, நம்ம எல்லாம் ஸ்கூலு அது இது நம்ம கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சு, இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது, நம்ம சைட் நம்ம ட்ரெடிஷ்னல் மேரேஜ் எல்லாம் கூட அவங்களுக்கு சொல்லலாம். ஈவன் நம்ம அதுலேயே நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸை கூட காமிக்கலாம். ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்லாம் அப்படி தான் எல்லார் வீட்லையும். இப்போ தான் நம்ம எல்லாம் ஃபோனில் எடுக்கிறோம், முதல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்பம் எங்கள் வீட்லலாம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஆல்பம். அதெல்லாம் கூட ஒரு நாள் எடுத்து வச்சு எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கலாம், அந்த ஸ்வீட் மெமோரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணலாம். இப்போ நிறைய டிப்ரெஷன் ஆகாமல், மெயினாக லேடிஸ் வந்து டிப்ரெஷன் ஆகாமல் நம்ம வந்து இந்த 21 டேஸையும் கடக்கணும். ஸோ எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அவங்களும் பாவம் அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா. அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட கேஸ்ரி முடிய போகுது. ஸோ நம்ம கேசரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் முந்திரி திராட்சையும் நான் வந்து நெய்யில் வறுத்து அப்படியே மேலே போட்டேன். ஸோ நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து ப்ரெட்டு பஜ்ஜி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட்டு பஜ்ஜிக்கு வந்து நான் சாதாரண நம்மளோட சக்தி பஜ்ஜி மிக்ஸில் அதை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஸ்லைஸை வந்து நான் வந்து அப்படி கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டோஸ்ட் மாவில் மூக்கி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாவில் நல்லா ப்ரெட்டை வந்து நல்லா முக்கிட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும், அப்புறம் திக்காக இருந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டுலேயும் ஒட்டும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம காய்கறிலாம் போட்டு பண்ணுவோம், பட் இது ப்ரெட்டு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த லீவை நீங்களாம் எப்படி பண்ணுறீங்க, எப்படிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்களை என்கேஜ் பண்ணிக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களை எப்படி நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கீங்க, எப்படி அவங்க பொழுது போகுது, எல்லாம் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்றாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டீனேஜு, சொல்கிறதே கேட்க மாட்டாங்க தெரியும், பட்டு என்ன பண்ணுறது நம்ம அப்படி இருந்து தான். ஸோ இன்னொன்று ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நிறைய பேர் 9th to 10th போவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி 11th to 12th போவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் இப்போவே வந்து படி படி படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே அவங்க பயங்கர கடுப்பில் இருப்பாங்க இல்லையா, வெளியில் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியலன்னு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10th எப்போ எக்ஸாம்னே தெரியல, பட் ஆனால் அவங்க அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும், ஸோ அதுக்கு தகுந்தப்பில் படிக்கணும்னு. ஸோ நம்ம ரொம்ப சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஸோ நமக்கு நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படியே விட்டுடலாம், அவங்க அவங்களே படிப்பாங்க. கண்டிப்பாக நல்லதாக படிச்சுட்டு இருந்தான், இப்போ இந்த எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னு உடனே அவ்வளோதான்.
பயங்கர ஜாலி ஆகிட்டாரு. எங்களுக்கு தான் இப்ப என்ன டென்ஷன், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, எப்ப எக்ஸாம் என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ இப்படிதான் பண்ணி ஆகணும். இப்போ பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் பசிக்குதுங்கிறாங்க வீட்டில் பசங்க, வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்லாம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துர்லாம். நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்க, இது எப்படி வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ நாங்கள் அன்னைக்கே பிரெட் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம், என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிரெட் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஸோ பிரெட் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கேசரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டிஃபன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஷேர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், எல்லாம் சேஃபாக வீட்டிலே இருங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் உமையாஸ் குயின்ஸ் சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அவுட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று ஒன்று சொல்ல மாட்டேன், நிறைய பேர் குயின் குக்வேர் வச்சுருப்பீங்க. ஸோ மற்ற நாளில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இப்போ எடுத்து நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டுருக்கேன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.